செந்தில் பாலாஜி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த விசாரணையில் மாறுபட்ட தீர்ப்பை இரு நீதிபதிகள் வழங்கிய நிலையில் இந்த வழக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அமலாக்கத்துறை சார்பாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேதா வாதங்களை முன்வைத்து வருகிறார். செந்தில் பாலாஜி வழக்கில் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பை தெரிவித்திருக்கிறது. செந்தில் பாலாஜி வழக்கில் உடனடியாக உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பை தெரிவித்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தை தாண்டி உச்சநீதிமன்றத்திற்கு அமலாக்கத்துறை வந்திருப்பதற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி வழக்கில் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தை தாண்டி உச்சநீதிமன்றத்திற்கு அமலாக்கத்துறை வந்திருப்பதற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செல்வாக்கு உள்ள நபர் குற்றஞ்சாட்டப்பட்டவராக இருப்பதால் தாமதிக்கும் ஒவ்வொரு நாளும் மீட்க முடியாததாகிவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி வழக்கில் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. செல்வாக்கு உள்ள நபர் குற்றஞ்சாட்டப்பட்டவராக இருப்பதால் தாமதிக்கும் ஒவ்வொரு நாளும் மீட்க முடியாததாகிவிடும் என்று அமலாக்கத்துறை சார்பாக வாதிடப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதையடுத்து அமலாக்கத்துறை சார்பாக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி வழக்கில் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தை தாண்டி உச்சநீதிமன்றத்திற்கு அமலாக்கத்துறை வந்திருப்பதற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. செல்வாக்கு உள்ள நபர் குற்றஞ்சாட்டப்பட்டவராக இருப்பதால் தாமதிக்கும் ஒவ்வொரு நாளும் மீட்க முடியாத ஆகிவிடும் என்று அமலாக்கத்துறை சார்பாக வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. மூன்றாவது நீதிபதியை உடனடியாக நியமிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கிறோம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஒரு வாரத்தில் மூன்றாவது நீதிபதி விசாரணையை முடிக்க அமலாக்கத்துறை சார்பில் வலியுறுத்தப்படுகிறது. உயர்நீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்கும் முன்பே உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்க செந்தில் பாலாஜி தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. செந்தில் பாலாஜி வழக்கில் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தை தாண்டி உச்சநீதிமன்றத்திற்கு அமலாக்கத்துறை வந்திருப்பதற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செல்வாக்கு உள்ள நபர் குற்றஞ்சாட்டப்பட்டவராக இருப்பதால் தாமதிக்கும் ஒவ்வொரு நாளும் மீட்க முடியாதது ஆகிவிடும் என்று அமலாக்கத்துறை சார்பாக வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியதையடுத்து அமலாக்கத்துறை சார்பாக உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளது. மூன்றாவது நீதிபதியை உடனடியாக நியமிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்வதாக உச்சநீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஒரு வாரத்தில் மூன்றாவது நீதிபதி விசாரணையை முடிக்க அமலாக்கத்துறை சார்பாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்கும் முன்பே உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்க செந்தில் பாலாஜி தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. மூன்றாவது நீதிபதி முடிவு எடுக்கும் வரை உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நிலுவையில் இருக்கும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று கபில் சிபல் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. செந்தில் பாலாஜி வழக்கில் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. உயர்நீதிமன்றத்தை தாண்டி உச்சநீதிமன்றத்திற்கு அமலாக்கத்துறை வந்ததற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதையடுத்து அமலாக்கத்துறை சார்பாக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. மூன்றாவது நீதிபதியை உடனடியாக நியமிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கிறோம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஒரு வாரத்தில் மூன்றாவது நீதிபதி விசாரணையை முடிக்க அமலாக்கத்துறை சார்பாக வலியுறுத்தப்படுகிறது. உயர்நீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்கும் முன்பே உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்க செந்தில் பாலாஜி தரப்பு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. மூன்றாவது நீதிபதி முடிவு எடுக்கும் வரை உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நிலுவையில் இருக்கும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று கபில் சிபல் வாதங்களை முன்வைத்திருக்கிறார். உயர்நீதிமன்ற முடிவுக்கு காத்திருக்காமல் உச்சநீதிமன்றமே விசாரித்து தீர்ப்பு கூற வேண்டும் என்ற அமலாக்கத்துறை கோரிக்கை ஏற்கத்தக்கது அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.